2007 பாஜக அலுவலகம் திமுகவினரால் தாக்கப்பட்டு 17 வருடங்களாக நடந்து வந்த இந்த வழக்கின் விசாரணைக்கு சாட்சி ஆதாரமாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடாது, நடந்ததற்கான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் கூறியுள்ளதாக தெரிவித்தார். நாணயம் வெளியீட்டு நிகழ்ச்சி வெளிப்படையாக நடந்துள்ளதாகவும், மாநில அரசு மத்திய அரசு இணைந்து நடத்தும் விழாவாக நடந்துள்ளது, மாநில அரசு கோரிக்கை வைத்ததன் மூலம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விழாவில் கலந்து கொண்டார் எனவும், அரசு விழா என்பது வேறு, அரசியல் விழா என்பது வேறு எனவும் கருத்து தெரிவித்தார். மேலும் தனித்தன்மையுடன் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சி வெளிப்படையாக நடந்தது, நிகழ்ச்சி வெளிப்படையா நடந்திருக்குது, நிகழ்ச்சி மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நடத்தும் ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. இதில் மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள். ஆக இது அரசு விழா, அரசியல் விழா அல்ல. அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும், அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும். அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது ரகசிய உறவா வெளிப்பட்ட உறவான்லாம் சொல்லியிருக்கலாம். இது அரசு விழா. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் வர வேண்டும் நினைக்கிறேன். அரசு விழாவில் மாநில அரசு மத்திய அரசு ஒன்றாக வரும்பொழுது அது அரசியல் விழாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, விவாதமாக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்து. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சந்தித்து கோவை தெற்கு தொகுதிக்கான பல்வேறு திட்ட பணிகள் குறித்து கோரிக்கை வைத்தார். பின்னர் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், மத்திய அரசு பணியிடங்களில் RSS பின்புலம் உள்ளவர்களை நேரடியாக பணி நியமனம் செய்வது குறித்தான கேள்விக்கு பிரதமர் முதல் மத்திய அமைச்சர்கள் வரை அரசாங்கத்தையே மக்கள் RSS பின்னணியிடம் ஒப்படைத்துள்ளார்கள், இந்த கேள்விக்கு இடமில்லை என பதிலளித்தார். RSS சார்ந்த ஆட்களை உள்ள கொண்டு வரது அப்படின்னு கேக்குறீங்க. இந்த நாட்டோட பிரதமர் RSS, இந்த நாட்டோட எல்லா அமைச்சர்களும் BJP அமைச்சர்கள்ல 99% RSS சார்ந்தவர்கள். கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்ல இருந்து நாங்க வரைக்கும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனை பேரும் RSS சேர்ந்தவங்க. இதை நீங்க எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? அரசாங்கத்தையே மக்கள் RSS பின்னணி இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதற்கு பின்னால் இந்த கேள்விகள் அர்த்தமற்றது. மத்திய அரசு நிதி உதவி பெறும் திட்டமான பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்களுக்கு 40% மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள், மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டமான 50% மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருத்தக்கூடிய ஃபைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் ஆகியவற்றை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜான்சன், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயணம் செய்தனர். தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் விழாவில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி முன்னிலையில் ஆணை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன், கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டது குறித்து எடப்பாடி பழனிசாமி விவரம் இல்லாமல் பேசுகிறார் என்றும், கலைஞரை எதிர்கட்சி எண்ணம் உடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள் என்று கருத்து தெரிவித்தார். தென்பண்ணை பாலாறு இணைப்பு என்பது தன்னுடைய லட்சியம், அதற்காக எப்படியாவது முயற்சி எடுப்பேன் என நீர்வளத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு 2 வருஷமா தகராறு, அவங்களை கெஞ்சி கூத்தாடி கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு அதில் பழைய காலத்தை வச்சு மரங்கள் அதையெல்லாம் வேறு விட்டு அந்த நிறைய பழந்து விட்டு அதனால மரங்களை எடுத்து விட்டு கீழே தரை போட்ட வேண்டும். தரை போட்டால் எனக்கு தண்ணி வராது, ஊறாதுன்னு சரி விட்டுரு, சைடில் போட்டு வரணும், அதுவும் போடக்கூடாது, பெரிய பிரச்சனை நடந்துருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு.